நம்ம இந்த வீடியோல எந்த பிளேஸ் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வட்டவடாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணார்ல இருக்கு. மூணார்ல இருந்து 43 கிலோமீட்டர்ல வட்டவடா இருக்கு. இந்த பிளேஸுக்கு என்ட்ரன்ஸ்லயே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்ல உங்கள்கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்பாங்க. நீங்க மேல வந்து நைட்டு ஸ்டே பண்ணதுக்கு ரூம் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து நைட் அங்க ஸ்டே பண்ணலாம். அப்படி நீங்க ரூம் எடுக்கலன்னா நீங்க மார்னிங் போனீங்கன்னா ஈவினிங் 5 o'clock குள்ள ரிட்டர்ன் ஆயிருக்கணும். ஈவினிங் 5 o'clock குள்ள நீங்க கீழே ரிட்டர்ன் ஆயிருக்கணும், இல்லைன்னா நீங்க மேல ஸ்டே பண்ணி தான் ஆகணும். இந்த வட்டவடாவை பாத்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில தான் அமைஞ்சிருக்குது. இந்த வட்டவடாவை பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே விவசாயம் தான் பண்ணுவாங்க. இந்த வட்டவடா வந்து ஒரு சின்ன அழகான கிராமம். நீங்க மூணார் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ விசிட் பண்ணி பாருங்க. இந்த பிளேஸுக்கு போற ரூட்டை பாத்தீங்கனாலே செம சீனரியா இருக்கும். உங்க பைக் ட்ரிப்பை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. வட்டவடா இந்த இடம் வந்தா மூணாரோட ஒரு லாஸ்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். நீங்க இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்டே பண்ணி நைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். நீங்க இந்த பிளேஸுக்கு சீசன் டைம் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்க போனது வந்து ஆஃப் சீசன். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள் ஃபார்ம்ஸ் இருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷாவே நிறைய வெஜிடபிள்ஸ் இங்க வந்து பார்க்கலாம். நீங்க மூணார்ல இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய பிளேஸ விசிட் பண்ணிட்டு வரலாம். மாட்டுப்பெட்டி டேம், டாப் ஸ்டேஷன், நீங்க இந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு வரும்போது நீங்க ஒன் டே பிளான் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். மூணார் பொறுத்த வரைக்கும் மூணார் இருக்கிறது வந்து சென்டர் பாயிண்ட். நீங்க வட்டவடாக்கு போனாலும் வட்டவடாக்கு போயிட்டு ரிட்டர்ன் மூணார் தான் வரணும். மறையூர் ரூட் போனாலும் மறையூர் போயிட்டு ரிட்டர்ன் நீங்க வந்து மூணாருக்கு தான் வரணும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டே இந்த பிளேஸ பிளான் பண்ணீங்கன்னா நீங்க நைஸ் டே இங்க பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகலாம். இங்கே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு மேல வந்து நிறைய டென்ட் ஸ்டே இருக்குது. நீங்க வரதா இருந்தா கண்டிப்பா வந்து சீசன் டைம் பிளான் பண்ணுங்க. சீசன் டைம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ்ல தண்ணி வரல. அதனால நம்ம மூணார் சீரியஸ் வீடியோ வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. மன்னிச்சிருங்க மக்களை. இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து வட்டவடா ஊரை வந்து அழகா ரசிக்கலாம். இது வந்து ஆஃப் சீசன்னால பச்சை பசங்கல. நீங்க வரதா இருந்தா சீசன் டைம் வாங்க, வேற லெவல்ல இருக்கும். நம்ம இப்ப இந்த பிளேஸ்ல இருந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தான் போறோம். அங்க ஒரு ஃபார்ம் இருக்கு, அங்க போய் நம்ம விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிறைய வெஜிடபிள் ஃபார்ம்ஸ், ஃப்ரூட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். பார்க்க மட்டும் இல்லாம நீங்க அந்த பிளேஸுக்கு போய் விசிட் பண்ணி நீங்களே பறிச்சு நீங்களே சாப்பிடலாம். நீங்க இந்த ஊர்ல வந்து பீட்ரூட், கேபேஜ், ஆரஞ்சு, கேரட், ஸ்ட்ராபெரி இப்படி நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ளதான் போக போறோம். வாங்க போலாம். Thank you.
நம்ம நிறைய பேர் ஸ்ட்ராபெரி வந்து கடையில் வந்து சாப்பிட்ருப்போம். இப்போ நேரடியாக வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க சான்ஸே கிடையாது. அதுவும் வந்து நேரில் பார்த்து நம்மளே பறித்து நம்மளே சாப்பிட்லான்னா அது எப்படி இருக்கும்? நாங்கள் போகும்போது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஸ்ட்ராபெரி 200 ரூபான்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாலே எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருமே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் அப்படின்னு எல்லாமே எல்லாரும் தோட்டத்துலேயும் போட்டிருக்காங்க. இந்த பிளேஸுக்கு போனீங்கன்னா நீங்கள் இன்னொரு தடவை வரணும்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு சின்ன வீட்டில், நீங்கள் சின்ன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அந்த வில்லேஜ் அப்படியே அழகு தெரியும். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வச்சுருக்கவங்கக்கிட்ட நாங்கள் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் கேட்டோம், உங்கள் வீட்டில் ஒரு நைட்டு வந்து நாங்கள் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு. சரி ஓகே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்த தடவை சீசன் டைம் மூணார் வரும்போது கண்டிப்பாக இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு தான் போக போகிறோம். நீங்கள் மூணார் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வட்டவடாவை மிஸ் பண்ணிடாதுங்க. இப்படி ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஆனால் வந்து சீசன் டைம் வாங்க. சீசன் டைம் வந்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். நாங்கள் நான் சீசன் போனதுனால நிறைய வாட்டர் ஃபால்ஸில் தண்ணியே வரல. ஸோ அதனால மூணார் சீரியஸ் வீடியோவை ஒழுங்காக ப்ராப்பராக போட முடியலை, மக்களை மன்னித்து விடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வரும்.